இந்த மாதிரி இந்த ஏழாவது பாவங்கிறது என்னன்னா சர்வீஸ் ஓரியண்டடா இருக்கு சார். அதாவது இதே ஒரு பொருளை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்கு தான் வேல்யூ இருக்குமே உடைய அந்த கொடுக்குறவங்களுடைய இதுலாம் இருக்காது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார், செட்டியார் முறுக்கா சரக்கு முறுக்கான்னு. வியாபாரத்துல எது நல்லா இருக்கணும் சார், செட்டியார் நல்லா இருக்கணும், சரக்கு நல்லா இருக்கணுமா? சரக்கு நல்லா இருக்கணும். ஆனா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில சரக்கு அது அவங்க கொடுக்குற நபர் இருக்கா பாத்தீங்களா, அந்த தனி மனித ஒழுக்கம் இதுதான். இப்போ உதாரணத்துக்கு சினிமா துறை, அரசியல் துறை, இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை யார் எடுத்து நடத்துறாங்களோ அவங்களுக்கு இமேஜ் இருக்கும். ஆனா நீங்க பொருளை வைக்கிற இடத்துல தனி மனிதனுக்கு இமேஜ் தேவையில்லை. உதாரணத்துக்கு என்னோட வீடு வீடு கட்டுறதுக்கு செங்கல் வாங்க போறோம் சார், ஒருத்தர்கிட்ட ரேட் சொல்றாரு, நான் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேணும் சார், நான் ஒரு மொத்தமா ஒரு 20,000 செங்கல் வாங்குறேன், சரி எங்க ஓனர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தன் அழைச்சிட்டு வரான், ஓனர் பாத்தீங்கன்னா ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு பிராந்தி ஊத்தி குடிச்சிட்டு இருக்காரு. நான் உள்ள நுழையிறேன், வாங்க தம்பி அப்படின்ற, வாங்க தம்பி உட்காருங்க தம்பி சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஏதற்கே நம்ம எடுத்து குடிக்கிறேன். நான் சொல்லுங்க தம்பி செங்கல் எவ்வளோ சொன்னார், 4 ரூபா சொன்னார் சார், சார் 3,000 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க, பணத்தை இங்கேயே கொடுத்துருவீங்களா? கொடுத்துறேன் சார், கொடுங்க, நான் கொடுக்குறேன். இப்போ ஒரு ஜோசியரும் கூட ஜாதகம் பார்க்க வர்றார் சார், ரொம்ப பெரிய ஜோசியர், ஓகேங்களா? உலகத்துக்கே அவர் தான் ஜோசியம் சொல்றார். ஆனால் தண்ணி அடிச்சிருந்தாருன்னா ஒத்துக்கீங்களா சார் நீங்க? ஏன்னா இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சென்டிமெண்டல் சம்பந்தமான துறைங்கிறதால இங்கே வந்து ஜோஷியருக்கு அவருடைய ஒழுக்கம் தான் முக்கியம். இமேஜ் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஏன்னா இது வந்து அகம் சார்ந்த துறைன்னு சொல்லுவோம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் நம்ம அகம் சார்ந்த துறை புறம் சார்ந்த துறைன்னு சொல்லும் போது, ஏன்னா தண்ணி அடிச்சுட்டு அவன் ஜாதகம் சொன்னா பலன் சரியா இருக்குமா சார்? பலன் சரியா சொன்னாலும் நம்மளால ஏற்றுக்க முடியாது. போது அவர் ஒழுக்கம் இல்லாதவர்னா அவ்வளோதான். நித்யானந்த சாமிகள் பெரிய நித்யானந்த மாதிரி பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் ஆள் இல்லை சார், உண்மையா பொய்யா சார்? ஆன்மீகவாதியில நித்யானந்தா மாதிரி சின்ன வயசுல பேசக்கூடிய ஆட்கள் அநேகமாக இந்தியாவில யாரும் இல்லை. ஆனா என்ன ஆச்சு, தனி மனித ஒழுக்கம் கெட்ட உடனே எல்லாம் மறைஞ்சு போச்சு பார்த்தீங்களா? இதனாலதான் அகம் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு அந்த தனி மனித ஒழுக்கம் அதிகமா, அவங்களுக்கு 8-12 ஓட்டுச்சுன்னா அவ்வளவுதான், சின்ன பண்ணமா ஆயிடுவாங்க, இமேஜ் டேமேஜ் ஆயிடும். இந்த மாதிரி நம்ம பிரிச்சுட்டு வரணும் சார், ஜாதகத்தை பிரிக்கும் போது அகம் புறம் இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா அது நல்லா இருக்கு. என்ன பாவத்தை தொடர்பு கொள்ளுது சார்? 2, 4, 6, 10 தொடர்பு கொள்றதால இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இது அகம் சார்ந்த ஜாதகமா புறம் சார்ந்த ஜாதகமா? புறம் சார்ந்த ஜாதகம் தான். என்ன ஓட்டங்கள் இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் மைண்டா தான் இருக்கும். ஏன்னா அந்த லக்னம் அடுத்த ஜாதகம் சார், லக்ன சப்ளாடுன்றது இது சார், லக்ன சப்ளாடு 2, 4, 6, 10 தொடர்பு. ஓகேங்களா? இப்ப ஆரோக்கியம் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா, பிலோ ஆவரேஜா சார்? கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் தான். ஏன்னா லக்ன பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு போட்டா தான் நல்ல ஆரோக்கியம், நல்ல இதா இருக்கும். நல்ல கலகலப்பா எல்லார்ட்டையும் பழகுவாங்களா? பழக மாட்டாங்க, மேலோட்டமா தான் பழகுவாங்க. என்ன சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் மட்டும் தான் பேச முடியாது, ரொம்ப கலகலப்பா பழக மாட்டாங்க. என்ன ஓட்டங்கள் பொருள் சார்ந்துதான், சுயமா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஓகேங்களா? இது எந்த கேரக்டர்ல வருது? இந்த 3-4 கம்யூனிட்டியில என்ன கம்யூனிட்டியில வருது சார்? 2, 6, 10 அப்புறம் 4 வந்துட்டால கிட்டத்தட்ட சத்திரிய குணம் தான் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது பாவம் எப்படி இருக்கு? ரெண்டாவது பாவம் 1, 10. அப்போ எப்பவுமே பணத்தை எப்பவுமே கையில் வச்சுங்கிறது ஜாதகம். ரெண்டாவது பாவம் நல்லா இருந்தாவே பணத்தை வந்து நாளுக்கு நாள் பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகத்தை இருக்காங்களா? அதுக்கப்புறம் 3வது பாவம் பயணங்கள், இடமாற்றங்கள், இது சம்பந்தமான வகையில தடைகள் இருக்கு. பயணங்கள் செய்யும் போது வழிகள் இருக்கும், சிக்னல் அப்பப்போ வீக்கா இருக்கும். இப்பதான் பஸ்ஸில் வாங்கி எடுப்பாங்க சார். ஏன்னா 3வது பாவங்கிறது பயணம் என்பது ஒரு எரிச்சலை உண்டாக்குற மாதிரி இருக்கும். இப்போ சார் உங்களுக்கு கூட ஏதோ இருக்குன்னு சொன்னீங்களா? 3வது பாவம் 8-12 தொடர்பு கொள்றவங்களுக்கு இந்த டிராவல் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சங்கடம். ஆனால் இவங்களுக்கு 2, 8, 2, 8 50% ஓகே, 50% பிரச்சனை. அதாவது 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும், 50 கிலோமீட்டர் வரைக்கும் நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கும். இல்லைன்னா இவங்க வாந்தி எடுத்தாலும் பக்கத்தில் இன்னொருத்தனும் வாந்தி எடுப்பான், அப்போ 50-50 போயிடும். அதாவது 2, 8 அதான் சார், 2, 8 என்ன அப்படின்னா ஷேரிங் அப்படின்னு. 2, 8
உதாரணத்துக்கு ஒருத்தர் இப்ப பஸ்ல வாங்கி எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க சார், கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் ஒருத்தர் வாங்கி எழுதுறான்னு வச்சுக்கல, அது பெரிய இதுவா தெரியாது, ஒருத்தர் மட்டும் வாந்தி ஏத்த எல்லாரும் பாப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பு, அந்த மாதிரி அதாவது இந்த முனாதுடங்கிறது பயணம்னு சொல்றதால பயணங்கள், தகவல் தொடர்புகள், செய்திகள், ஒப்பந்தங்கள், இது சம்பந்தமான வகையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். பயணங்கள் வீணான பயணங்கள் ஏற்படுமா? இல்ல சார், வீண் பயணங்கள் சொல்லுவாங்க, பயணத்தை வந்து கொஞ்சம் எரிச்சலோட பண்ற மாதிரி இருக்கு. எட்டு பட்டுனா வீண் வீண் பயணம் தான் சார், மூணாவது வீடு வெறும் எட்டுனா வீண் பயணங்கள், எதிர்மறை பயணங்கள். அதாவது மூணாவது வீடு எட்டுக்கும் மூணாவது வீடு ஒரு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்ற பாருங்களேன். மூணாவது வீடு பயணம் பண்ணி போற இடத்துல நிறைய தடைகள் இருக்கு. அதாவது பயணம் அப்படி மூணாவது பாவம் ரெண்டுனா ஒரு இடத்துக்கு போயிட்டு பயணம் செய்து அங்க ஏதோ பண்ணிட்டு பணத்தை வாங்கிட்டு வருது. ஏன்னா மூணாவது பாவத்தின் மூலமா என்ன கிடைக்குது? ரெண்டு கிடைக்குது. மூணாவது பாவம் எட்டுனா ஒரு இடத்துக்கு போவோம், பூட்டிட்டு இருக்கும் கடை, உடனே அவனுக்கு கால் பண்ணும், இவர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளார், சரி என்ன பண்றது சரி சொல்லிட்டு மீண்டும் வேறு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து டிக்கெட்டு வாங்கிட்டு வண்டி கரம் பண்ணி அவர் கால் பண்ணுவார், சார் உங்க மிஸ்டர் கிளம்பி சார், சொல்லுங்க சார், என்னங்க சார், உங்க கடைக்கு தான் சார் வந்தேன். ஆமா சார், நான் வந்துட்டீங்களா சார்? இப்பதான் சார் நானும் வந்தேன், உங்களுக்கு பத்து மணி தானே சொல்லுங்க, ஏன் ஒன்பது மணிக்கு வந்தீங்க நீங்கன்னு கேட்பான். ஓகேலா, நான் ஒன்பதே முக்காக வந்துட்டேன் சார், உங்களுக்கு பத்து மணிக்கு வர சொன்னேன், நீங்க ஒன்பது மணிக்கு வந்து உங்க தப்பு, அப்ப வாங்க சார் மீண்டும் பாக்கலாம் அப்படின்னு. இல்லை சார், நான் வேற வேலை இருக்கு சார், அப்புறம் பாக்கலாம் சார். அப்ப என்ன, இவ்வளவு தூரம் வந்தது வேஸ்டா போச்சு இல்லையா? இதே ரெண்டு எட்டுன்னா என்ன ஆகுனா கொஞ்சம் இது ஓகே சார், நீங்க வந்துட்டு போயிட்டீங்களா, நான் அடுத்த வாட்டி நான் வரேன் சார் உங்க வீட்டுக்கு, அந்த மாதிரி சார். அதாவது இந்த விஷயத்தை பாதியா குறைச்சிடும் சார், எட்டுங்கிறத பாதியா ரெண்டு எட்டு குறைச்சிடும், அது நல்லா இருக்கும். என்ன சார், பன்னெண்டுனா கொஞ்சம் பன்னெண்டுனா செய்கூலி சேதாரம் சார். அதாவது இந்த பன்னெண்டுக்கும் எட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது லக்னத்துக்கு தீமையான பாவங்கிறதால எந்த ஒரு பாவம் பன்னெண்டாவது வீட்டையோ அல்லது எட்டாவது வீட்டையோ தொடர்பு கொடுதுன்னா அந்த பாவத்தோட காரகத்தை நம்ம நல்லா அனுபவிக்க முடியாது. ஆமா சார், மூணு பன்னெண்டுனா நீங்க டிராவலே பண்ண மாட்டீங்க, மூணு எட்டுனா டிராவல் பண்ணி பிரயோஜனப்படாது, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கா பாருங்க. அப்ப எதுக்கு மோசம் சார்? மூணு பன்னெண்டுனா அங்க டிக்கெட் கிடைக்காது, மூணு எட்டுனா நீங்க டிக்கெட் கிடைச்சு எல்லாம் போயிட்டு அங்க ஆள் இருக்க மாட்டாங்க. அப்ப எது சார்? மூணு எட்டு தான் பிரச்சனை. ஒவ்வொரு பாவத்துக்கும் நாலாவது பாவம் மூணு தொடர்பு கொண்டா நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது, இதே நாலாவது எட்ட தொடர்பு நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கி நீங்க அனுபவிக்க முடியாது. இந்த மாதிரி சார் அனுபவிக்க முடியாது, அதான் சிக்கி கொள்ளுதல் அப்படிங்கிறது எட்டாவது சார். ஓகே சார், அடுத்து நாலாவது வீடு, நாலாவது வீடு இவருக்கு இவங்களுக்கு கொஞ்சம் வீக்கு தான், பட் இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்கு. நாலாவது வீடு ரெண்டு நாலு, ஆனா கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் இருக்கும். ஓகே சார், அதே மாதிரி வாங்கின எந்த ப்ராப்பர்ட்டியும் உங்களால விற்க முடியாது. ஏன்னா நாலாவது என்ன காமிக்குதுன்னா ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு வருது இல்லையா, ப்ராப்பர்ட்டி விற்கிற பாவம் எது சார்? மூணு. அந்த மூணாவது வீட்டுக்கு பன்னிரெண்டாவது வீடு ரெண்டு இருக்கு இல்லையா, அது வாங்கின எந்த ப்ராப்பர்ட்டியும் இவங்களால விற்க முடியாது, விற்கத்தை சிரமப்படுத்தும். அதனால வந்து நம்ம என்ன அட்வைஸ் பண்ணலாம்னா, நீ எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் விற்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா அது வேண்டாம், பெர்மனன்ட் யூஸுக்கு மட்டும் வாங்குங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு என் பொண்ணோட கல்யாணம் வரும்போது அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படின்றாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. ஓகே சார், வாங்கின ப்ராப்பர்ட்டி விற்க முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் இருக்கும், ஆனா இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த எட்டாவது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரெண்டு இருக்குதால அது பரவாயில்லை. பன்னெண்டாவது வீட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆறு இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், அது இல்ல. இருந்தாலும் வெறும் எட்டு பன்னெண்டை விட ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு கொஞ்சம் பரவாயில்ல சார். இருந்தாலும் ஒரு சின்ன தடைகள் இருக்கும், வீடு வாகனங்கள் இது சம்பந்தமான வகையில சின்ன சின்ன தடைகள். ஆமா சார், காமிச்சோம் சார். நெருக்கடியான இடத்துல வாழ்வாங்க, நெருக்கடினு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி வாஸ்து குறைபாடோ காற்றோட்டம் இல்லாத, அதாவது சார் மூணு ஒன்பது, மூணுன்னு சொன்னீங்கன்னா காலி இடம் சொல்லுவோம் சார், மூணு ஒன்பதுங்கிறது பாதைன்னு சொல்லுவோம் சார்.
ஏன் மூணும் போகுதுன்னா, ஒருத்தர் பயணம் பண்றது இது, அதாவது மூணாவது பாவங்கிறது சிங்கிள் ரோடு. சிங்கிள் ரோடுன்னா என்னன்னா, ஒரு லாரி போகுதுன்னா, ஒரு பஸ் வருதுன்னா, இது கொஞ்சம் இறங்கணும் ரோட்டை விட்டு, இது கொஞ்சம் இறங்கணும் ரோட்டை விட்டு, ஓகேங்களா. மூணு ஒன்பதுன்னா டபுள் ரோடு. டபுள் ரோடுனா ஒரு லாரி 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னா, எதிர்க்க ஒரு லாரி 70 கிலோமீட்டர் வேகத்தில் அப்படியே கிராஸ் ஆகுது, எங்கேயும் நிற்காம, ஓகேங்களா. அப்போ 3-9 நல்லது, விஸ்தாரமான ஒரு என்ன சொல்றது, 6-lane ரோடு சொல்றோம் பாத்தீங்களா, அதாவது தெரு அப்படின்னா 40-அடி ரோடு, 80-அடி ரோடு, இதெல்லாம் 3-9. அப்ப 2-8 ஒரு வண்டி போச்சுன்னா எதிர இன்னொரு வண்டி வர முடியாது, அப்படி அங்கேயே நில்லு, நான் போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ வா. இந்த மாதிரி 2-8 என்ன, டிராபிக் ஜாம் சொல்லலாம், இல்ல குறுகிய பாதைன்னு சொல்லலாம் சார். சென்னை பாசையில சொல்றதுன்னா டெஞ்சனான ரோடு. சின்ன வயசுங்கிறதா தெரியல, இனிமேட்டு போற வீடு அது மாதிரி ஒரு இதுவா இருக்கு, அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு காற்றோட்டமா இல்லாம ஒரு டென்ஷனா இருக்கக்கூடிய, நெருக்கடி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். மெதுவா போறது கடந்துடலாம். டிராஃபிக் ஜாம் வந்து உங்களுக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற மாதிரி சார், 28. ஆமாம் சார். வேல்யூவான ப்ராப்பர்ட்டியாக இருக்கு சார், வேல்யூவான, அதாவது உங்கள் ப்ராப்பர்ட்டி வேல்யூவா இல்லையான்னு பார்க்கறதுக்கு உங்கள் ஜாதகத்தில் 4வது வீடு 2, 4, 6, 10 வரும்போது அவங்க வாங்குற ப்ராப்பர்ட்டி வந்து நல்ல வேல்யூவான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி அப்படின்றது 4வது பாவம் சார். 4வது பாவத்தை நிறைய பிளானெட் தொடர்பு கொண்டா திரும்ப திரும்ப தசாபுத்திகள் வரும்போது அவங்க ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டே இருப்பாங்க. ஓகே சார், அடுத்து 5வது வீடு சார். 5வது வீடு என்ன காமிக்கிறீங்க? 5வது பாவத்தோட காரகம் என்ன சார்? 5வது பாவத்தோட காரகம் குழந்தை பிறப்பு. பெண்களா இருந்தா குழந்தை பிறப்பு, ஆண்களா இருந்தா சார்? ஆண்களா இருந்தாலும் குழந்தை பிறப்பு தான், பெரும் பொம்பளைங்க மட்டும் குழந்தை பிறப்பு காரணம் இல்லைல்ல சார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டுத்துக்கும் அதே மாதிரி மன மகிழ்ச்சி, கேளிக்கை, சந்தோஷங்கள், இதெல்லாம் 5வது வீடு. இந்த 5வது வீடு 1-10 காமிக்கு சார், இது அளவோடு இருக்கும். குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய திறனும் இருக்கு. ஏன்னா 5வது வீட்டை கெடுக்கிற வீடு சார், 4, 8, 12 இங்கே இல்லை இல்லையா, அதனால குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய திறன் இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி உடைக்காம பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு, கமிஷன், இன்சென்டிவ், இது இதன் ரீதியான வருமானமும். ஏன்னா 5வது பாவங்கிறது 6னா உழைப்பு, 5னா உழைப்பு இல்லாம நமக்கு அன்பளிப்புன்னு சொல்றது சார், அன்பளிப்பு, கிஃப்ட், அந்த மாதிரி. இப்ப நம்ம இந்த வேலை செய்யறவங்களுக்கு நம்ம என்ன இன்சென்டிவ்னு சொல்லலாம், இன்சென்டிவ் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். ஓகே சார், அதுக்கப்புறம் 6வது வீடு. 6வது வீடு எப்படி இருக்கு? 5, 11. 6வது வீடு வந்து உடல் உழைப்புன்னு சொல்றது, பிசிக்கல் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது. இங்க பிசிக்கல் ஸ்ட்ரெயின் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? கம்மியா தான் இருக்கும். வேலையை செய்யும் போது ரசிச்சு செய்வாங்களா வெறுப்பா செய்வாங்களா? ரசிச்சு செய்வாங்க. எப்படி ரசிச்சு செய்வாங்க சொல்றீங்க? 5, 11 இல்லையா, ஆனால் ரசிச்சு செய்யற மாதிரி இருக்கும். மென்மையான வேலை, ரொம்ப பரபரப்பா, ரொம்ப டென்ஷனா இல்லாத மென்மையான வேலைன்னு சொல்லலாம். சமசமத்துவ பாவம், பாவமா இருக்கு தர, ஓகேங்களா. இது 6வது வீடு 8-12 அப்படின்னா நிறைய பொறுப்பு, நிறைய அங்கீகாரம், நிறைய கொடுத்து டென்ஷன் பண்றது, ஆனால் புரோஜனம் இல்லாமல் போயிடும். இதை 2-4 பார்த்தோன்னா பெரிய தலைமை பொறுப்பு, அதிகாரம் இருக்கிற வேலை, ஆளுமை பண்பு அதிகமாக இருக்கிற வேலையாக இருக்கும். இங்கே வந்து மிதமான வேலை, சாஃப்டான ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதாவது சார் ஹெல்த் ரிலேட்டட் பாவமா சார், 2 அமைப்பு சார். லக்ன பாவம் என்பது நோய் வருவதற்கு முன், லக்ன பாவம் என்பது நோய் வந்ததற்கு பின், நோய் வருவதற்கு
ஆறாவது பவன் நோய் வந்த பிறகு, அதாவது இதை வந்து எதிர்ப்பு சக்தி சொல்றோம். எதிர்ப்பு சக்தினா என்னன்னா, அதாவது பெரிய நாடு சார், அந்த நாட்டுல அவுட்டர்ல வந்து அது உங்க கையில வந்து ஒருத்தாது, எங்க நாட்டோட அவுட்டர் சார் இது. இங்க ராஜா இருக்கார், இது அரண்மனை. இங்க ஒரு பாதுகாப்பு படை இருக்கும், இங்க ஒரு பாதுகாப்பு படை இருக்கும். இந்த இடம் வந்து லக்னம், இந்த ஏரியா வந்து லக்னம். இந்த ஏரியா வந்து உங்களுக்கு வீக்கா போச்சுன்னா உங்களுக்கு எதிரிகள் உடனே நுழைஞ்சிருவாங்க. ஆனா ராஜா இருக்கிறது இங்கதான், ஓகேங்களா? இங்க வீக்கா போச்சுன்னு வச்சுக்கல, இங்கேயும் வீக்கா போச்சுன்னா நேரம் இங்குள்ள வந்துடுவான். உடனே ஈஸியா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அவன் உட்காந்துருவான். அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல லக்ன பாவமும் 6-8-12, ஆறாவது பாவம் 6-8-12, இந்த மாதிரி வந்தா என்ன ஆகும்னா, ஜாதகருடைய எதிர்ப்பு சக்தியே கம்மி. எதனா ஒரு நோய் வந்தா உடம்பு நோயை விட்டு வெளியில போவார், நோயாளியாவே இருப்பாங்க. இந்த மாதிரி யாருக்கு அமைப்பு இருக்கோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட 20 வயசுலயே ஒரு 2 ஆபரேஷன் 3 ஆபரேஷன் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தசாபுத்தியும் வீக்கா இருந்தா, அதனால வந்து இவங்களுக்கு வந்து லைஃப்ல எப்பவுமே நோயாளி தான். இது லக்ன பாவம் இரட்டைப்படை பாவத்தை காமிச்சு, ஆறாவது பாவம் ஒற்றைப்படை பாவத்தை காமிதுன்னு வச்சுக்கலாம். எதிர்ப்பு சக்தி கம்மி, நோய் வந்த பிறகு மருந்து சாப்பிட்டா குணமாயிடும். நீங்க ஆறாவது வீட்டுக்கு மருந்துன்னு ஒரு காரணத்தை சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம், ஆறாவது வீட்டு வலுவா இருந்தா நிறைய மருந்து ஏத்துக்கோன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஏன் ஆறாவது வீட்டை மருந்துன்னு சொல்றோம் தெரியுங்களா? ஏழாவது வீடுங்கிறது சமம் சொல்லக்கூடிய சார் சொல்லிருக்கலாம் சார், ஏழாவது வீடு சமம். அப்ப ஆறாவது வீடு சமம் இல்லை. இப்போ கால்சியத்துக்காக கொடுக்கக்கூடிய டேப்லெட்ல எந்த சத்து அதிகமா இருக்கு சார்? கால்சியம் தான் அதிகமா இருக்கும், ஓகேங்களா? இப்ப பால் எடுத்துக்கங்க, பால்ல வெறும் கால்சியம் மட்டும் இருக்கா? கால்சியம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அது இல்லாம அதுல மெக்னீசியம் இருக்கு, அயன் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, எல்லாம் கலந்தமா இருக்குது, ஓகேங்களா? ஆனா மருந்துல ஒரு மருந்து தான் இருக்கு, ஒரு சாது தான் இருக்கு, ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்றோம், ஆறாவது வீட்டை நம்ம மருந்து, ஏன்னா ஒரு சத்து மட்டும்தான் இருக்க, சமநிலையான எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றோம். இந்த ஆறாவது வீடு ஒருத்தருக்கு வலுத்து இருந்தா அவங்க மருந்து அதிகமாக உட்கொள்ளக்கூடிய மனிதராக இருப்பாங்க சார். அதாவது யார் யாருக்குன்னா, லக்ன பாவமும் ஆறாவது பாவமும் 6-8-12 தொடர்பு கொள்கிறதோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20-22 வயசுல இருந்தே அவங்க மருந்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்க வழக்கமாக ஆயிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா, ஆறாவது வீடு யார் யாருக்கெல்லாம் 8-12 தொடர்பு கொள்கிறதோ அவங்க உணவுக்காக செலவு பண்ணக்கூடிய தொகையை விட மருந்துக்காக செலவு பண்ணக்கூடிய தொகை அதிகமாக இருக்கும். 8-8 நல்லா இருக்குதுன்னா என்ன சார், ஒற்றைப்படை பாவமா தான், வேலை வாய்ப்பு கடின உழைப்பு இருக்காது. அதனால தான் நீங்க பாருங்க, அதிகாரம் பண்றவங்களுக்கு நோய் அதிகமா இருக்கும் சார். அதிகாரம் பண்றவங்களுக்கு பெரிய ஆபீஸ் இருக்கு. ஒன்னும் இல்லை, எங்க மாநாட்டுக்கு ஒருத்தர் சாப்பாடு போடுவார், அவர் ப்ராப்பர்ட்டி 1000 கோடி இருக்கு. ஆமா சார், அவரு 13 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு போய் எனக்கு ஜாதகம் கத்துக்கிட்டு கூப்பிட்டாரு, போய் கத்துக்கிட்டேன், கத்து கொடுத்தேன். அப்ப அவர் சொன்னாரு, நான் 10 நாள் தான் ஃப்ரீயா இருக்கேன், எனக்கு சிக்கன் குன்யா வந்திருக்கு, அதனால உங்களுக்கு கத்துக்கினேன், யாருக்கு நல்லது உங்களுக்கு நல்லது கலைக்கு நல்லதா போச்சு அப்படின்னாரு. அப்புறம் அவர் சொல்றாரு, டாக்டர் கிட்ட போய் கேட்டது சொல்றாரு, கொசு கடிச்சுதான் அது வந்ததுன்ற. ஆனா அவர் ஒத்துக்க மாட்டார், ஏன்னா அவர் வீட்டுல கொசுவே இல்லை. என் வீட்டுல கொசுவே இல்லை சார், ஏசி ரூம் தான் சார், கொசு வேணா கண்டுபிடிங்க சார், நீ வெளியில போனீங்களா, வீட்டு விட்டு இறங்கி அப்படியே கார்ல உட்காரும் சார், கார் ஏசி தான் சார், அங்கேயே கொசு இல்லை சார். இப்போ 3 நாளாக எங்கே போயிட்டு இருக்கீங்க, இந்த வாரமாக சொல்லும்போது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண சார், ஃபங்க்ஷன் உள்ளே போனீங்க இல்லையா, அங்கே கொசு வந்திருக்கு இல்லையா, அது கடிச்சு உங்களுக்கு செக் பண்ணி வந்தது. உடனே அவர் கேட்குற, என்னங்க சார், என் டிரைவருக்கு வரல, வீட்டு வேலைக்காரிக்கு வரல, நான் போகிற இடத்துல சாக்கடியில் ஒருத்தன் படுத்துட்டு இருக்கேன், அவனுக்கு வரல, எனக்கு எப்படி சார் வருதுன்னா, அதான் சார், அது என்ன எனக்கு தெரியல சார், உங்களுக்கு மட்டும் எப்படி வச்சு, ஆனால் கொசு கடிச்சு தான் உங்களுக்கு வந்தது.
அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆறாவது பாவமோ ரெண்டாவது பாவமோ இதெல்லாம் வழுக்க வழுக்க அகம் சார்ந்த விஷயங்கள் குறைஞ்சிடு சார். புறம் சார்ந்த விஷயங்கள் ஓங்கும் போது அகம் சார்ந்த விஷயங்கள் கம்மியாகும். ஒன்றும் இல்லை, சாதாரண தண்ணி குடிச்சா நமக்கு சரியில்லைன்றோம், ஆனால் பார்த்தீங்கன்னா சாகடை தண்ணி குடிச்சதுக்கு நல்லா இருக்கான். அது உடம்புல எதிர்ப்பு சக்தி. இந்த கடவுள் என்ன பண்ணுவார்னா, அதாவது வியாதியும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா வியாதியும் கொடுத்ததில்ல சார், பணக்காரனுக்கும் தனியாக வியாதி இருக்கும், ஏழைக்கும் தனியாக வியாதி இருக்கா இல்லையா சார். ஏன்னா அவர் ஒரு சாஃப்ட்வேர் வச்சுட்டு இருக்காரு, அந்த சாஃப்ட்வேர்ல இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி வரணும் போட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்காரு. ஆமா சார், உணவு பழக்க வழக்கம் சார், நல்ல பணக்காரர்கள் சாப்பிட்டு நல்ல சத்துன்னு உணவு சார், ஏழைகள் சாப்பிட்டு சத்து இல்லாதவங்க தான். ஆனா யாருக்கு பலம் அதிகம் உடம்புல? ஏழைக்கு தான். ஏன் அப்படின்னா, நம்ம உடம்பு உடம்புக்குன்னு ஒரு தன்மை இருக்கு, நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அவ்வளவு சக்தி நீங்க வெளியேற்றினாதான் உடம்பு நல்லா இருக்கும். கலோரி உணவு பழக்க வழக்கம், நேற்று சொன்ன மாதிரி உணவு பழக்க வழக்கம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணவு பழக்க வழக்கம் இல்லை. நம்ம சொல்லுவோம் சுகருங்கிறது கெட்டதுன்ட்டு, கெட்டது தான். யாருக்கு? சுகர் உடம்புல இருக்கிறவங்க. சுகர் இல்லாதவங்களுக்கு இணைச்சி கிடைக்கும். அரிசி சாதம் நல்லது தான் ஆக்சுவலா. யாருக்கு? உழைக்கிறவங்களுக்கு. நீங்க அரிசியை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு இணைச்சி கிடைச்சிடும் சார், உடனே அது கலோரியா மாறிடும். கோதுமை சாப்பிட்டா லேட்டாக தான் ஒரு கலோரியா. அப்போ உடல் அதிகமாக ஒழுக்கிறவங்களுக்கு அரிசி சாதம். இந்த மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க உணவு பழக்க வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி. இதில் நம்ம என்ன சொல்றோம்னா, ஆறாவது வீடு யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்புகிறதோ அவங்க என்ன சாப்பிட்டாலும் சரியா ஜீரணமாகும், ஜீரணக்கோளாறுலாம் வராது. ஆறாவது ஏன்னா வயிறுன்னு ஒரு காரணத்தை சொல்லியிருக்கோம் இல்லையா, ஆறாவது வீட்டுனா வயிறுன்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டோம் இல்லையா. வயிறுனா என்ன அப்படின்னா, வயிற்றோட குவாலிட்டியை சொல்றது தான் ஆறாவது பாவத்தோட தன்மை. ரெண்டாவது பாவம் கண்ணுன்னு சொல்றோம் இல்லையா, கண்ணோட குவாலிட்டி சொல்லக்கூடியதான் ரெண்டாவது பாவம். மூணாவது பாவம் மனோபலம் சொல்றோம் இல்லையா, உங்க மனோபலம் எப்படி இருக்குன்னு சொல்றது தான் மூணாவது பாவம். எந்தெந்த பாவங்கள் எட்டு 12 தொடர்பு கொள்கிறதோ அந்தந்த பாவ சம்பந்தமான காரகத்துல நமக்கு எதிர்மறையான விஷயங்கள் வரும். எதிர்மறையான விஷயம் என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எட்டாவது வீடுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, 9-12 வீடு சார். 9வது வீடு என்பது உங்களுக்கு இயற்கை தெய்வம் சொல்லக்கூடியது. 8னா என்ன? தெய்வத்துக்கு ஆப்போசிட். உதாரணத்துக்கு எல்லாருக்கும் கண்ணு 2 இருக்கு, எல்லாருக்கும் கை இருக்கு, 2 இருக்கு. ஆனா பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கண்ணு தெரியல, சுத்தமா கண்ணு தெரியல. இது யாரோட தவறு சார்? இது தெய்வத்தோட தவறு. அதானே சார்? அதனாலதான் 8ன்னு சொல்லும் போது எந்த பாவம் 8வது வீட்டு தொடர்புகிறதோ அந்த பாவ சம்பந்தமா நமக்கு தெய்வ அனுகிரகம் இல்லை, தெய்வ குற்றம் இருக்கு, இயற்கைக்கு மாறாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி சார். ஓகே சார். அடுத்து வந்து இந்த ஜாதகத்துல 7வது பாவம். 7வது பாவம் பார்த்தீங்கன்னா 2-8 கொஞ்சம் எப்போதுமே தன்னுடன் பழகக்கூடிய நபர்கிட்ட இருந்து எப்போதுமே வாக்குவாதங்கள் இருக்கக்கூடிய நபராக இருக்கும். ஆனால் 2-8 நல்லது, 8 தீமை, 2-8 நன்மை தீமை சமன் எடுத்துக்கலாம். இருந்தாலும் 2-8 வாக்குவாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வர வேண்டிய சூழ்நிலை அப்பப்போ வரும். பணமும் வரும். அடுத்து 8வது வீடு 1-10. 8வது வீடு எதிர்பாராத விஷயங்கள். அப்ப எதிர்பாராத பதவி கிடைக்கும். எதிர்பாராத பதவி 8வது வீடுங்கிறது எந்த பாவம் 8வது வீட்டு தொடர்புகிறதோ அது சம்பந்தமான விஷயங்கள் எதிர்பாராமல் நடக்கும். இப்போ 8வது வீடு வந்து உங்களுக்கு 4 தொடர்பு கொண்டா எதிர்பாராத சொத்து அப்படின்னா என்னன்னா, நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு எண்ணமே வந்திருக்காது. ஒரு கல்யாணத்துல உட்காந்து சாப்பிட்டு இருப்பீங்க, நம்ம நண்பர் ஒருத்தர் வருவார், அவரும் சாப்பிட்டு கடைசியை கை கழியும் போது என்ன பண்றான்னு கேட்போம். நான் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றேன், வேணும் ஒரு லேண்ட் ஒன்றும் வாங்குங்களேன் கம்மியான ரேட்டுக்கு ஒத்துக்கிறது அப்படின்னு சொல்லி ஏதோ கேன்வஸ் பண்ணி 5 நம்ம வாங்க வச்சுட்டு போகக்கூடியதான். 8ங்கிறது எதிர் திட்டமிடாமல் நடக்கக்கூடியது எல்லாமே 8வது பாவம் சார். ஏன் திட்டமிடுதல்னா, லக்ன பாவம் என்பது சுய அறிவுன்னு சொல்றோம் இல்லையா. இது லக்னத்துக்கு சுய அறிவுன்னா என்ன? நாம சிந்திக்கக்கூடிய அறிவு விஷயம் சார். 8ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, திடீரென நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், திடீரென நடக்கக்கூடிய சம்பவங்கள் நம்ம அறிவுக்கு 8வது, நம்ம பிளான் பண்ணாம இருக்குது.
ஓகேங்களா. அதாவது ஒன்பதாவது வெட்டு நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம், முன்னறிவுன்னு சொல்லுவோம். முன்னறிவில் வருவதை முன்கூட்டியே யோசிக்கக்கூடிய அறிவு. எட்டுனா நம்ம யோசிக்காத விஷயத்த, விபத்து யோசிச்சா பண்ற நம்ம நீ ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வா, நானும் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வர, ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் மோதிப்போம், அப்படியே வரட்டும். அன்எக்ஸ்பெக்டட். அதே மாதிரி இவங்களுக்கு எட்டாவது பாவம் ஒன்று சொல்றப்பட்டால எதிர்பாராத கௌரவம் கிடைக்கும், எதிர்பாராத பதவி கிடைக்கும். பத்தாவது வருடம் பதவி, லீடர்ஷிப் அப்படின்னு ரெண்டு எட்டு. அப்போ செவ்வாதாசம் வரும்போது கணவன் மனைவிக்குள்ள டெய்லி சண்டை வந்துட்டு இருக்கும். ஏன்னா கொடுப்பனைங்கிறது ஏற்கனவே வீக்காக போயிருக்கு. வாக்குவாதம் ஏழாவது பாவம் ரெண்டு எட்டுனா ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதம் அப்படிங்கிறது. அப்போ அதுவே தசையா வந்தா, செவ்வாய் தசையா வரும்போதுன்னா அது விதி வழி மதி செய்யும். ஓகேங்களா. அதாவது இந்த விதி வழி மதி செய்தல் அப்படிங்கிறது ரொம்ப வலுவாக செயல்படும். ஓகே சார். அடுத்து வந்து பத்தாவது வீடு, ஒன்பதாவது வீடு ரெண்டு எட்டு, ஒன்பதாவது வீடு ரெண்டு எட்டுனாவும் உயர்கல்வியில் தடைகள் உண்டாகும், பயண தடைகள் உண்டாகும். வருமானம் வந்தாலும் அந்த ரெண்டு எட்டுங்கிறது ஒரு வேலையை காமிக்கும். அதுக்கப்புறம் பத்தாவது வீடு 5-11 மென்மையான வேலையும் சொல்லலாம். 11வது வீடு 1-10 நண்பர்கள் இவங்க ரீதியாக தொழில் வளர்ச்சி அப்படின்னு. இதன் மூலமா ஒரு ப்ரொஃபஷனல். அதுக்கப்புறம் 12வது வீடு தூக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 12வது வீடு தூக்கம் சொல்றோம் பார்த்தீங்களா, இல்லை தூக்கத்தில் எதிர்மறையான விஷயங்கள் இருக்கும். சில பேர் பகலில் தூங்குவாங்க, நைட்டு முடிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா 8-12 காமிக்கிறதால அது மாதிரி கால் பகுதி பலவீனமாக இருக்கும். ஏன்னா சனி வந்து காலுக்கு காரகமான கிரகம். 12வது வீடு பாதத்தை குறிக்கக்கூடியது, அதில் எரிச்சல் இல்லை வலிகள் இந்த மாதிரிலாம் இருக்கும் சார். ஓகே சார். இது வந்து இந்த ஜாதகத்தோட விதி சார். இப்போ நடக்கிற தசை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, நடக்கிற தசை எப்படி, என்ன தசை சார், போன தசைக்கும் இந்த தசைக்கும் என்ன வித்தியாசம் பார்ப்போம். போன தசை என்ன தசை, போன தசை என்ன தசை சார், போன தசை குரு தசை சார். குரு தசை என்ன காமிக்குது, 1-10 காமிக்கு. சனி தசை என்ன காமிக்குது சார், இதே சனி வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து எது வரைக்கும் சார், சனி தசையில 2029 வரைக்கும் அதாவது மகாபாரத வெறும் 5 நிமிஷத்துல சொல்றதுதான் சொல்ல முடியுமா சார். மகாபாரத நீங்க ஒன்னுடாம சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஃபுல்லாக டெய்லி பிரசங்கம் பண்ணால் தான் முடியும். ஆனால் 5 நிமிஷத்தில் சொல்கிறதுனால சொல்லலாம். பாண்டவர்களுக்கு பசங்க இருந்தாங்க, அவங்களுக்கு 5 பசங்க, பாண்டவருக்கு திருதராஷ்டனுக்கு 100 பசங்க, ரெண்டு பேருக்கு அப்புறம் அவர் போயிட்டாரு, சூதாடினாங்க, காட்டுக்கு போனாங்க, அப்புறம் வந்தாங்க, ஜெயிச்சாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதே மாதிரி தான் வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 6 பகுதியாக பிரிக்கலாம், தசைகள் அப்படின்னு. இது ஒரு காலகட்டம், இது ஒரு காலகட்டம், இதுக்கப்புறம் ஒரு காலகட்டம், இதுக்கப்புறம் ஒரு காலகட்டம். இதுக்கு முன்னாடி நடந்தது என்ன, ராகு தசை. சாரி, குருவுக்கு முன்னாடி ராகு தசை இல்லையா, ராகு தசைங்கிறது 1-10 அதையும் சும்மா. இதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ பாருங்க, இவங்களுக்கு ராகு தசைங்கிறது நல்ல தசை. ஏன்னா 8-12 இருக்கா, 5-9 இருக்கா,
இல்ல. அப்ப ராகு தசையில நல்ல செல்வா கூட இருந்திருப்பாங்க. குரு தசை அதுவும் செல்வா கூட இருந்திருப்பாங்க. சனி தசையிலும் இருப்பாங்க. ஆனா 8-12 வந்துச்சு பாத்தீங்களா. அப்ப சனி தசையில உடல் ஆரோக்கியம் பாதிச்சிருக்கும், நிறைய டென்ஷன் வந்திருக்கும், மன உளைச்சல் இருக்கும். இதெல்லாம் சனி தசையில கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த ரெண்டு தசையை விட இந்த தசை கொஞ்சம் வீக் தான். குறிப்பா இந்த தசாநாதன் யாருன்னா சனியா இருக்கு. தலை சனி வந்து ஒவ்வொரு தசாநாதன் யாரோ அவர் உறுப்புல, உடல் உறுப்புல எந்த உறுப்பை காமிக்கிறாரோ அதுல பாதிப்பு வரும். சனிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா உடம்புல வந்து இடுப்புக்கு கீழே இருக்கிற எல்லா பகுதியும் சனி தான். அதாவது நம்ம உடம்புல வந்து 1/3 சனியோட ஆதிக்கும் சார். ஓகேங்களா. முக்கியமான உறுப்பா இருக்காது. இந்த குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லீரல், சூரியன் அப்படின்னா ஹார்ட், அதுக்கப்புறம் மூளை, முதுகு தண்டு. ஓகேங்களா. இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் புதன் அப்படின்னா நரம்பு மண்டலம், ஆனா சனி அப்படின்னா கால் பகுதி. ரெண்டாவது நீங்க மினரல்ஸோட பாத்தீங்கன்னா சனி வந்து உப்புக்கு காரக, சுக்கரன் வந்து சர்க்கரைக்கு காரக. உப்பு பாத்தீங்கன்னா 1 கிலோ உப்பு எவ்வளவு சார்? 15 ரூபா சார். 1 கிலோ உப்பு வாங்கினா எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம் சார்? இவ்வளவு போட்டாவே அது வேல்யூ அதிகமாக. அது சனியோட தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும், யூசேஜ் ரொம்ப அதிகமா இருக்கும். இருக்கிற உலோகங்கள்ல சனிக்கு சொல்லக்கூடிய உலோகம் எது சார்? இரும்பு. 1 கிலோ இரும்பு எவ்வளவு சார்? ரொம்ப கம்மியான ரேட்டு. உலோகங்கள்லயே உலோகங்களும் இரும்பு தான் ரொம்ப கம்மியான ரேட்டு. இவ்வளவு பெரிய காந்தகத்தை எடுத்துட்டு நீங்க ரோடு ஓரமா ஊற்றிட்டு போனீங்கன்னா 1 மணி நேரத்துல 1 கிலோ இரும்பு எடுத்துருக்கலாம். அவ்வளவு ஈஸியா கிடைக்கக்கூடியது. ரெண்டாவது பயன்படுத்தக்கூடிய உலோகம் எது சார்? அதிகமா பயன்படுத்தக்கூடிய உலோகம் இரும்பு தான். இந்த மாதிரி சனியோட காரணங்கள் ரொம்ப பயன்படுத்துற மாதிரி இருக்கும், ரொம்ப வேல்யூ குறைவா இருக்கும், மதிப்புலாம் கம்மியா தான் இருக்கும், ஆனா யூசேஜ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நம்ம உடம்புல என்ன சொல்றோம்னா உடம்புல எல்லா தோல் பகுதியும் சனியோட காரணம் சார். உடம்புல தோல் பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த தோல் பகுதிங்கிறது சனியோட காரகம். அதே மாதிரி கால் பகுதி, அதாவது தொடையிலிருந்து வரக்கூடிய கால் பகுதி சனியோட காரகம். இந்த இது சனியோட அமைப்புங்கிறதால இந்த தசையில அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் பகுதி கொஞ்சம் பலவீனமா ஆயிட்டு இருக்கும், ரொம்ப வேகமா நடக்க முடியாது. சிக்கன் குனியா மட்டன் குனியா ரெண்டும் வந்துச்சு. சும்மா காமெடி யாரும் சிரிக்கவே மாட்டீங்களா சார்? இவ்வளவு கஷ்டப்பட்டு மக்கள் மட்டன் குனியா சொல்றாங்க. அதிகமா வேணும் சார். இந்த கிரியேட்டிவிட்டிக்கு மெயின் நோக்கம் என்னன்னா புத்தகங்கள் நிறைய படிக்கணும், வகுப்பு நிறைய கலந்துக்கணும். ஓகேங்களா. ஏன்னா இது உதாரண ஜாதகம்னு வரும்போது உங்களுக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இந்த பீரியட்ல வந்து நீங்க பார்த்தோன்னே சொன்னா இல்லையா குருவுக்கும், இப்ப இப்படி இருந்தா அப்படி சார் இருக்கும், இப்படி இருந்தா 2 நாள் அப்படி சார் இருக்கும், பிரமாதமா இருக்கும். இந்த 8-12 வந்துட்டு தானே. ஆனா வெறும் 8-12 என்ன ஆயிருக்கும் சார்? உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப டென்ஷனும் ரொம்ப வலியும் இம்சையும் இருக்காங்க சார். இதுல ஒரு இது சார், நமக்கு நடக்கிற திசையில 6 வருதா மருந்து சாப்பிட்டா குணமாவா சார்? 8 மருந்து சாப்பிட்டா குணமாவாது. ஆறுக்கு 8 என்ன வித்தியாசம் சொல்ற பாருங்க. இப்போ ஒருத்தருக்கு இளம் பிள்ளை வாதம், மருந்து சாப்பிட்டா குணமாவுமா? ஏன்னா இப்படி இருக்கிற காலு இப்படி போனதான் இளம் பிள்ளை வாதம். அதாவது 8 உங்களுக்கு குணப்படுத்த முடியாது, 6 குணப்படுத்த முடியாது. ஏன்னா 6 வந்து லக்னத்துக்கு தீமையான பாவம் இல்ல. 6 என்னன்னு சத்து பற்றாக்குறையால வரக்கூடியதுதான் 6. 6வது பாவம் என்பது ஒரு சத்து குறைஞ்சி ஒரு சத்து அதிகமாகதான் வரக்கூடிய நோய். அதே மாதிரி கிருமிகளால் வரக்கூடிய நோய். ஏன்னா 6வது பாவத்துக்கு கிருமிகள் அப்படின்னு ஒரு காரகம் இருக்கு. அப்ப கிருமிகளால் வரக்கூடிய நோயை நம்ம என்ன பண்றோம்? மருந்து கொடுத்து அந்த கிருமி உடம்பு வந்து வெளியேற்றிடுறோம். ஆனா 8 விபத்து, வலி, வேதனைங்கிறது, ஆப்ரேஷன், இது மாதிரி வரதால மருந்து சாப்பிட்டாலும் இது குணமாக முடியாது. ஆனா என்னன்னா மருந்து சாப்பிட்டா இதை கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு இது இருக்கும், ஆனா அது குணமாக முடியாது.
ஆமாம், ஏன்னா சனி வந்து இயற்கையாகவே காலுக்கு காரகம். இங்கே தான் நீங்கள் இதே வந்து இது புதனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் சார், நான் காலுன்னு சொல்லியிருக்க மாட்டேன். நரம்பு மண்டலம் வந்து நடக்கவே முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். நரம்பு மண்டலங்கு ஜெயிதான் கையை தூக்க முடியாது, காலை தூக்க முடியாது, இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, தலை வலிக்குது. ஏன்னா புதனை வந்து நரம்புங்கிறது எங்கெங்கெல்லாம் இருக்குது சார், எல்லா இடத்துலையும் இருக்குது. ரெண்டாவது தெரிகிற மாதிரி இருக்காது. உங்களுக்கு வீக்கா போனாவே என்ன ஆறுதல்னா, இவருக்கு வெறும் 8-12 வராம 2-4 வரத்தால பொதுவா தசையில வந்து இரட்டைப்படை பாவம் வந்தாவே அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க சார். ஒரு பழமையை சொல்லுவாங்க, இரும்பு பிடிச்சவங்க கையும் சரங்கு பிடிச்சவங்க கையும் சும்மா இருக்காது. இதே மாதிரி தசையில யாருக்கெல்லாம் 2-4-6-10 எதனா ஒன்று பண்ணிட்டு பணம் சம்பாதிக்கிறதுலே இருப்பாங்க. இதே ஒற்றைப்படை பாவனா அவங்க சும்மா இருப்பாங்க, எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. அதனால இந்த இங்கே நல்ல பீக்கில் இருந்தாங்க சொல்றாங்க இல்லையா, இங்கேயும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இங்கே கம்மியாக வேலை செஞ்சு நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க, இங்கே நிறைய வேலை செஞ்சு கம்மியாக சம்பாதிப்பாங்க. கரெக்டுங்களா? ஏன்னா 8 ஹார்ட் ஒர்க் சார். இங்கே கொடுக்கிறதுக்கும்